ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தினமும் ஓட்ஸ் சாப்பிடுறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உடல் எடையை குறைக்க நினைக்கும் பலர் காலை உணவாக சாப்பிடுவது ஓட்ஸை தான். சரி, ஓட்ஸை தினமும் சாப்பிடலாமா? உண்மையிலேயே ஓட்ஸ் உடல் எடையை குறைக்க உதவுமா? ஓட்ஸை தினமும் சாப்பிட்டால் உடலில் என்னவெல்லாம் நடக்கும் என்பன போன்ற தங்களது அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும். ஓட்ஸ் ஒரு முழுதானிய உணவு பொருள். ஒரு சிறிய கப் ஓட்ஸில் 13 கிராம் புரோட்டீன் உள்ளது. ஒரு நாளைக்கு தேவையான அளவு மாங்கனீஸ் ஓட்ஸில் இருந்து 100% கிடைக்கும். ஓட்ஸில் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்களான விட்டமின் இ, செலினியம், ஃபீனோலிக் அமிலங்கள், ஃபைட்டிக் அமிலம் போன்றவை உள்ளது. மற்ற ஊட்டச்சத்துக்களான விட்டமின் B1, காப்பர், பயோட்டின், மக்னீசியம், மாலிப்தீனம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற பல பைட்டோ நியூட்ரியன்ட்களும் உள்ளன. ஓட்ஸில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளதால் இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும். இந்த கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை குறைக்க உதவும். ஓட்ஸில் உள்ள பீட்டா குளுக்கன் கொழுப்பு அளவை குறைக்கும். ஓட்ஸில் உள்ள புரோட்டீன், நார்ச்சத்து போன்றவை தான் இதை ஆரோக்கியமானதாக்குகிறது. சரி, இப்போது ஓட்ஸை தினமும் சாப்பிட்டால் உடலில் ஏற்படும் அற்புதங்கள் குறித்து பார்ப்போம். 8 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸில் அன்றாடம் தேவையான புரோட்டீனில் 15% கிடைக்கும். ஓட்ஸில் உள்ள விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் குளுட்டமைன் போன்றவை தசை நார்களை வேகமாக உருவாக்க உதவும். ஒரு கப் ஓட்ஸில் 3.4 மில்லிகிராம் இரும்புச்சத்து, 0.9 மில்லிகிராம் விட்டமின் B3 போன்றவை உள்ளது. இரும்புச்சத்து ஆக்சிஜனை ரத்தத்தின் வழியே கொண்டு செல்ல உதவுகிறது. இதில் உள்ள பி விட்டமின்கள் கார்போஹைட்ரேட்டை ஆற்றலாக மாற்ற உதவுகிறது. ஓட்ஸில் உள்ள அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அரிப்பு, அலர்ஜி மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். ஓட்ஸில் உள்ள பீட்டா குளுக்கன் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். அதிலும் ஓட்ஸை சாப்பிடும் போது அதனுடன் ஆரஞ்சு ஜூஸை குடித்தால் உடலில் விட்டமின் சியின் அளவு அதிகரிக்கும். ஓட்ஸில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரோட்டீன் போன்ற ஆற்றலை வழங்கும் பொருட்கள் அதிகமாக இருக்கிறது. ஓட்ஸில் கிளைசேமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளதால் ரன்னிங் அல்லது உடற்பயிற்சி செய்வதற்கு 3 மணி நேரத்திற்கு முன் உட்கொண்டால் உடலின் ஆற்றலை நீண்ட நேரம் தக்க வைக்கலாம். ஏனெனில் ஓட்ஸ் மெதுவாக உடலில் கிளைசேமிக் இண்டெக்ஸ் அளவை அதிகரித்து உடற்பயிற்சியின் போது கொழுப்பை வேகமாக கரைக்கும். இதில் உள்ள கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் என்பதால் இது மெதுவாக செரிமானமாகி உடலின் ஆற்றலை நீடித்து நிலைத்திருக்க செய்யும். தினமும் ஓட்ஸை சாப்பிட்டால் அது உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்த உதவும் மற்றும் எடையை குறைக்க செய்யும். ஒரு பவுல் ஓட்ஸை காலை உணவின் போது சாப்பிட்டால் அது பகல் நேரத்தில் அதிக அளவு கலோரி எடுப்பதை தடுக்கும். இதன் விளைவாக உடல் பருமன் அடைவது தடுக்கப்படும். ஓட்ஸில் உள்ள பிளேட்டா குளுக்கோன் எனும் நார்ச்சத்து கொலஸ்ட்ரலை குறைக்கும். ஓட்ஸில் உள்ள லினோலிக் அமிலம் மற்றும் கரையக்கூடிய நார்ச்சத்து ட்ரைக்ளிசரைடுகளின் அளவு மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும். இந்த சத்துக்கள் இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படாமல் தடுக்கும். இதன் விளைவாக தீவிரமான நோய்களான பெருந்தமனி தடிப்பு, மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வரும் அபாயமும் குறையும். இதய நோயின் அபாயமும் குறையும். ஓட்ஸில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் இரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் இதய செல்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஓட்ஸில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களால் இரத்த குழாய் சுவர்கள் பாதிப்படைவதை தடுக்கும். ஓட்ஸில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஓட்ஸில் உள்ள கால்சியம் மற்றும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். செரிமான பிரச்சனைகள் தடுக்கப்படும். அதாவது ஒருவரது ஆரோக்கியமான செரிமான மண்டலத்திற்கு தினமும் 25 முதல் 30 கிராம் நார்ச்சத்தை எடுக்க ஆரோக்கிய நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். ஒரு சிறிய கப் ஓட்ஸில் 1/5 நார்ச்சத்து உள்ளது. எனவேதான் நார்ச்சத்து ஆரோக்கியமான உணவுப் பொருளாக கருதப்படுகிறது. ஓட்ஸில் உள்ள நார்ச்சத்து குடலின் முறையான செயல்பாட்டை பராமரிக்க உதவும் மற்றும் அஜீரண பிரச்சனையிலிருந்து தடுக்கும். ஓட்ஸில் எக்ஸிமா போன்ற அலர்ஜி பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளித்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஓட்ஸில் உள்ள தனித்துவமான பண்புகள் சருமத்தில் உள்ள டாக்ஸின்கள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உட்பொருட்களை நீக்க உதவும். முக்கியமாக ஓட்ஸில் உள்ள இரும்புச்சத்து சரும செல்களுக்கு ஊட்டமளிக்கும். மாங்கனீஸ் வீக்கம் மற்றும் அலர்ஜியை நீக்கும். அதோடு காயங்கள், புண், அரிப்பு போன்றவற்றை சரி செய்யும். குடல் புற்றுநோயை குறைக்கும். ஓட்ஸில் உள்ள அதிக அளவிலான நார்ச்சத்து குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். முக்கியமாக இதில் இருக்கும் கரையக்கூடிய நார்ச்சத்து குடலில் உணவுகள் மற்றும் கழிவுகளை வேகமாக நகர உதவும். கரையக்கூடிய நார்ச்சத்தானது நீரில் கரைவதால் வயிறு நீண்ட நேரம் நிரம்பியிருக்கும். மேலும் கரையக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுத்து
குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், சர்க்கரை நோயை தடுக்கும். ஓட்ஸில் கிளைசேமிக் இண்டெக்ஸ் குறைவு என்பதால் சர்க்கரை நோயின் அபாயம் குறையும். ஓட்ஸ் இரத்த சர்க்கரை அளவை நிலையாக வைத்திருக்கும். ஆய்வு ஒன்றில் கிளைசேமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கும் டயட்டை மேற்கொண்டால் அது டைப் 2 சர்க்கரை நோயின் அபாயத்தை குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. சர்க்கரை நோய் மிகவும் மோசமானது. இது ஒருவருக்கு வந்துவிட்டால் அது உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.